நீ இருக்கும்போது அவ எப்படி பிருத்வியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பண்ணிக்க கூடாது இல்ல? இத அவகிட்ட நீ சொல்லு. போன் எடு. என்னாச்சு? என்னால அப்படி எல்லாம் செய்ய முடியாது. என்னால முடியாதுன்னா? என்னால முடியாதுன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? நீ எதுக்காக வெயிட் பண்ற? பிரீதா அங்க இருந்து நேரா இங்க வந்து உன் என்கேஜ்மென்ட்ட கேன்சல் பண்ணி அவ சாரி சொன்னதுக்கு அப்புறம் நீ ஏத்துப்பியா? நீ அவளுடைய ஹஸ்பண்ட், அவ உன்னுடைய வைஃப். விஷயத்தை புரிஞ்சுக்க நீ முயற்சி பண்ணு. நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணு அவ புருஷன் ஆகணும்ங்கற ஆசையே இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த தாடி வச்ச கிறுக்க அவன் ஒழியணும் அவ்வளவுதான். பிரீதாவுக்கு பிரித்விக்கு எக்காரணத்தை கொண்டு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் இட். நீ எங்கிட்ட போய் சொல்றே இல்ல உன்கிட்டயே போய் சொல்லிக்கிறியா? உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா கரண்? நீ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தூக்கமே வரலன்னு சொன்ன. அப்படின்னா பிரீதாவுடைய கல்யாணத்தை எப்படி நிறுத்துறேன்னு தானே யோசிக்கல? ஒண்ணும் இல்ல. நீ நீ என்கிட்ட மட்டும் போய் சொல்லடா. நீ உன்னையே ஏமாத்திக்கிற. கரண், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. நீ என் தம்பி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ எங்க போனாலும் நான் உன் பின்னாடி நிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் மனசுக்குள்ள உன் மூளைக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியணும் கரண். எனக்கு தெரியும் உன் மூஞ்ச பார்த்தாலே நீ சந்தோஷமா இல்லன்னு தெரியும். ஆமா, நான் சந்தோஷமா இல்லடா. நான் சந்தோஷமா இல்ல. ஐ அம் நாட் ஹாப்பி. பிரீதாக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறது என்னோட பிரச்சனை இல்ல. அவ பிருத்வியை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறது மட்டும் தான் என் பிரச்சனை. இப்போ அது புரியுதா? எனக்கு அந்த பிருத்வி மேல எவ்வளவு கோவம் இருக்குன்னா, அவன் மட்டும் என் கையில தனியா மாட்டினானா அவன் கையை காலை உடச்சி ஓரமா படுக்க வச்சிருவேன். ஆனா அவனை மைண்ட் பண்ற அளவுக்கு நான் ஃப்ரீ இல்ல. யூ நாட் ஃப்ரீ? சரி, யூ நாட் ஃப்ரீ. இப்பதான் ஞாபகம் வந்தது. இன்னைக்குதான் கல்யாணம். ஒரு மணிக்குடா. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு ஹோட்டலுக்கு போறேன் सेलिब्रेट पन्नर तक। डाइटिंग पन्नर में हम ब्रंच को पोरा ना। ते नहीं यार का थलड़ा पूछ उतरे, नहीं यं तंबी डा, नहीं पेंगा पोरा नहीं अनक नल्ला भेत रियो। नहीं आंगदा पोनो नो नानो नने करे। परफेक्ट, रुम्बन नल्ला रक। श्रुति, येने से इन्होंने पुरंजर चला? अयो का, निंगे टेंशन आ गरिंगे अनक किन्ने पन्नों तेरियो? इन्होंडे मूला कंप्यूटर विड़े फास्ट, ओके वा? நீங்க இப்ப சொன்ன விஷயம் என்னோட மண்டைக்குள்ள பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ டோன்ட் டேக் ஸ்ட்ரெஸ். அந்த குரங்கு பையன், அதாவது அந்த பிருத்வி இருக்காருல்ல, நான் உங்கள அவரோட ரூம்க்கு கூட்டிட்டு போணும். அப்ப நீங்க அவர்கிட்ட பேச முடியும். கரெக்டா? அவ்வளவுதான். ஆ சரி. ஐயோ அக்கா, நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க பிருத்வி கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அவர் ஹாலுக்கு வந்ததும் நீங்க போய் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அவ்வளவுதான். என்ன? இல்லவே இல்ல. நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க, ஆனா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் எப்போ இப்படி எல்லாம் சொன்னேன்? நான் உன்கிட்ட என்ன சொன்னங்கற விஷயத்தை சொல்லிடுறேன். பிருத்வி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அடிக்கடி இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே கிடையாது. ஐ நோ யுவர் ஃபீலிங்ஸ். ஓகே, இங்க பாரு, சிம்பிளான விஷயம். நான் சொல்றத நீ கேளு. பிருத்வி வந்த உடனே நீ என்கிட்ட சொல்லு. அப்பதானே நான் அவர்கிட்ட போய் அம்மா கிட்ட அம்மா எங்கதான் இருக்காங்கக்கா? அம்மா எங்கதான் இருக்காங்க? உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? ஓகே. ஐயோ அக்கா, ஏங்கா அழறீங்க? நீங்க எப்ப அம்மா பேர் கேட்டாலும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறீங்க. நீங்க அம்மாவை ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி பிருத்விக்கும் அம்மா மேல மரியாதை இருக்கு. அதனால தானே நீங்க பிருத்விக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அம்மா சொன்னதுனால தானே அவர் உங்களை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காரு. இட்ஸ் ஓகே. பை தி வை, நான் வந்து சொல்லட்டுமா? பிருத்விக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் தானே ஆசைப்பட்டாரு. அது இப்போ நல்லபடியா நடக்குது. அவர் எப்படி பார்த்தாலும் நம்ம பையன்தான்க்கா. நீங்க கவலைப்பட வேண்டாம். ரிலாக்ஸ், ஃப்ரீயா இருங்க, எல்லாம் சரியாயிடும். கடவுளே, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் உடம்பு நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக தான் பிரீதா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவளுக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம். நானும் இப்போ அவளோட சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா போயிட்டாங்க. நீ என்ன பைத்தியமா? நான் அம்மா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக நீ அம்மா இருக்கும்போது இவ்வளவு பெரிய பொய்யெல்லாமா சொல்லிட்டு இருப்ப? ஐயோ, பிருத்வி ரொம்ப நல்லவருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இதுல என்ன இருக்கு? அதாவது எனக்கு தெரியும் அவரு நல்லவர் தான், ஆனா அம்மா முன்னாடி அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா அப்போ அவரு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லும் போது அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல.
ஒரு நல்லவர் கூட அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு அம்மா வருத்தப்படுவாங்கல ஸ்ருதி நீ இருக்க பாரு இங்க பாருங்கக்கா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு இது செஞ்சாலும் நல்ல செய்யணும் போய் சொல்றதா இருந்தாலும் அதுல உண்மை கலந்திருக்கணும்க்கா அதானே நான் பண்ணிட்டு இருக்கேன் யூ டோன்ட் வரி நீ சும்மா பேசுறத நிறுத்து நான் உன்கிட்ட என்ன வேலை சொன்னனோ அத மட்டும் செய் புரிஞ்சதா பிருத்வி வந்ததுமே நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு சரியா ஓகே மேடம் உங்க துப்பட்டாவை எப்படி போட்டுருக்கீங்க பாருங்க நல்லாவே போடல காட்டுங்க இது எப்படி தான் வச்சுக்கணும் ஒருவேளை கரண் சாருக்கு அக்காவோட கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சதுன்னா கல்யாணத்தை நிறுத்த அவர் இங்க வந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படி இல்ல எதுவுமே நடக்காது நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது ஒருவேளை கரண் வந்து ரியலைஸ் பண்ணுவான் சோ அவ இங்க வந்து கல்யாணத்தை நிறுத்துவான்னு நினைச்சா அப்படி இல்ல எதுவுமே இங்க நடக்காது பாருப்பா நான் இப்படிதான் யோசிச்சேன் உங்களுக்கு எப்படி தெரியும் உன் மூஞ்ச பாரு கண்ணாடியில பார்த்தா இதெல்லாம் தெரியாதா என்ன என்ன பார்த்துக்கிட்டே நீ யோசிச்ச விஷயம் உன் முகத்தை பார்த்ததுமே எனக்கு புரிஞ்சிருச்சு அக்கா உங்களுக்கு என்ன பத்தி இவ்வளவு நல்லா தெரிஞ்சிருக்குல்ல ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சமீர் என்னத்த சமீர் இங்க என்ன நடக்குது ரிஷபும் கரணும் இங்க அத்த அவங்க ரெண்டு பேரும் உங்க ரூம்ல தான் இருப்பாங்க என்னாச்சு அவங்க ரூம்ல இல்ல நான் இப்ப அவ ரூமுக்கு போயிட்டு தான் வரேன் கரண் எங்க போனானே தெரியல அண்ணி மாஹிரா அப்புறம் ரமோன் அவன் நான் கோவிலுக்கு அனுப்பி இருக்கேன் குலதெய்வத்தை பாத்துட்டு வர போயிருக்காங்க அம்மாவும் கூட போயிருக்காங்க அம்மா வீட்டுல பெரியவங்க அவங்க பூஜையில கண்டிப்பா இருந்தே ஆகணும் அதே நேரத்துல கரணும் இருக்கணும் இல்லையா கரண் இல்லாம இந்த பூஜையே முழுமையாகாது மாஹிரா கூட பூஜையில உட்கார்றது ரொம்பவே முக்கியம் கரண்க்கு இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை இல்லன்றது எனக்கு தெரியும் அட்லீஸ்ட் அவன் கோவிலுக்காவது போயிருக்கலாம்ல பூஜையில உட்கார்ந்துருக்கலாம்ல அவனை எப்படி நான் கோவிலுக்கு அனுப்புவேன் எனக்கு ஒண்ணுமே புரியல கரண் மட்டும் இல்லாம ரிஷபும் வீட்ல இல்ல அத்த நான் மறந்துட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ரெண்டு பேர் ரிஷப் அண்ணா ரூம்ல தான் இருந்தாங்க அப்படியா ஆமா ப்ளீஸ் நீ போய் பாரு கரண் கிட்ட இமிடியேட்டா கீழ வர சொல்லு அவ கோவிலுக்கு போகணும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவ கண்டிப்பா பூஜையில இருந்தே ஆகணும் சரி தா நான் இப்பவே போறேன் வணக்கம் சாமி வணக்கம்மா சாமி இவங்க தான் என்னோட வருங்கால மருமக அம்மன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு வந்திருக்கோம் தயவு செஞ்சு கொஞ்சம் அர்ச்சனை பண்ணிடுங்க கொடுங்கம்மா ஹலோ அனி நீங்க கோவிலுக்கு போயிட்டீங்களா வந்துட்டோம் அக்கா நாங்க இப்ப கோயில்ல தான் இருக்கோம் அப்படியா அங்க என்ன நடக்குது அதாவது என்னன்னா பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சா பூஜை நடந்துகிட்டு இருக்கு சரிங்க அண்ணி நான் கரணை சீக்கிரமா அங்க அனுப்பிடுறேன் நீங்க பண்டிதர் கிட்ட கரண்காகவும் ஒரு பூஜை பண்ண சொல்லுங்க என்ன ஓகேவா சரிக்கா என்ன ஆச்சு அண்ணி நீங்க எதுக்காக இவ்ளோ சேடா பேசுறீங்க நீங்க சந்தோஷமா இல்லையா என்ன கூடிய சீக்கிரம் கரணுக்கு கல்யாணம் ஆக போகுது சரி யார் அந்த பொண்ணு இவதான் அந்த பொண்ணு மாஹிரா இன்னையில இருந்து மூணு நாளைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் எங்கேஜ்மெண்ட் இருக்கா ஆண்டி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் பிரீதாவ என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் கரீனாக்கா இங்க நடக்கிற எல்லாமே என் கைய மீறி தான் நடந்துட்டு இருக்கு என் பையன் கரணுக்கும் பிரீதாக்கும் தான் கல்யாணம் ஆச்சு இப்ப மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா வேற ஒருத்தரோட என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த கூட முடியல நானா ஒரு அம்மாவா என்னால எதுவும் பண்ண முடியல அண்ணி என்னாச்சு நீங்க எதுக்காக சோகமா பேசுறீங்கன்னு உங்ககிட்ட கேட்டேன் இல்ல கரீனாக்கா நான் சேடா இல்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அக்கா நான் இப்ப போனை வச்சிடுறேன் அது பூஜைக்காக எல்லாரும் கூப்பிடுறாங்க சரிங்க அண்ணி அம்மா தாயே இங்க எதுவுமே சரியா நடக்கல எல்லாமே தப்பா நடக்குது தயவு செஞ்சு நீங்க தான் எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அண்ணா கர்ணனா ரெண்டு பேர் எங்க போனாங்க கர்ணனா அவர் ரூம்லயே இல்ல ரிஷபண்ணா ரூம்லயே இல்ல கர்ணனா நீங்க பாத்ரூம்ல இருக்கீங்களா என்ன என்ன இது கர்ணனா அண்ணா என்னது கல்யாண காடு மாதிரி இருக்கு இது ஏன் இங்க இருக்கு அண்ணா
இது எப்படி நடக்கும்? பிரீதா பிருத்வியை கல்யாணம் பண்ணிக்கிறாளா? ஆனா ஸ்ருதி என்கிட்ட பிரீதா மனசுல கர்ணனா இருக்கிறாருன்னு சொன்னா, மகிராவுக்கு கர்ணனாக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க விட மாட்டேன், அதை நிறுத்துவேன்னு சொன்னா, அப்படின்னா இது என்ன? அவளோட அக்காவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இன்னைக்கு இன்னொருத்தனோட. இது எப்படி நடக்கும்? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. பிரீதா பிருத்வியை கல்யாணம் பண்ணிக்க போற, அது எனக்கு தெரியவே தெரியல. எதுக்கு? இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. இந்த கல்யாண கார்டு கர்ணன் ரூம்ல எப்படி? அப்படின்னா கர்ணனாக்கு பிரீதாவோட கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிருக்கா? நீ என் கார்ல என்ன பண்ற? என்ன பண்றன்னா? நீ என் தம்பி, நான் அண்ணன், நம்ம ரெண்டு பேரும் வண்டியை ஷேர் பண்ண முடியாதா என்ன? என்னப்பா இது? உனக்குன்னு ஒரு கார் இருக்குல்ல? அட இருக்குப்பா, நான் இன்னொரு வண்டியில வந்தா இன்னும் ஏர் பொல்யூஷன் ஆகும்ல. ஒரே இடத்துக்கு போகும்போது எதுக்கு ரெண்டு வண்டியில போகணும்? ஒரே வண்டியில போலாம். ஒரே இடத்துக்கு போறோமா? எங்க? மும்பை ரெஸ்டாரண்ட். அங்கதானே போற? நீ தானே மேல ஃப்ரெண்ட்ஸோட மும்பை ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரெஞ்சுக்கு போறேன்னு சொன்ன. அதுக்கு பின்னாடி தான் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் அங்கே போய் இறங்கிக்கிறேன். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அதை எங்கிட்ட கூட. நீ நிம்மதியா வண்டி ஓட்டு, பொறுமையா வண்டி ஓட்டு, ஓகேவா? அது சரி, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கட்டுமா? நீ ஒரு கிரிக்கெட்டர், போறது பிரஞ்சுக்கு, இதுக்கு நடுவில் இதுக்கு என்ன வேலை? அது என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன். ஓ, அது சரி, அது சரி, அது சரி. பிருத்வி அடிக்கிறதுக்காக தான் இதை தூக்கிட்டு போறேன்னு நினைச்சேன். பாரு, ரொம்ப ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணாத. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். நான் எதுவுமே சொல்லாம உனக்கு இப்ப எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சுல, ஸ்மார்ட் ஆயிட்டடா. ரொம்ப ஓரா பேசாதானே, கிளம்பலாம். இப்ப எதுக்கு என்ன பார்த்து காப்பி பண்ற? நீ தானே எனக்கு இது கிஃப்ட் பண்ண. பிருத்வியே இன்னும் வரலமா? என் நேரத்துக்கு வந்திருக்கணும்ல, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு. வந்துருவான், எதுக்காக கவலைப்படுற? டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர் டிராஃபிக் தான் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும்ல. அக்கா, மாப்பிள்ளை எப்போ வருவாருன்னு ஐயர் கேட்குறாரு. பண்டிதர்கிட்ட போய் நான் சொல்கிறத சொல்லு. மாப்பிள்ளையை உட்கார வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது, அதுக்குள்ளே அவசரப்பட வேண்டான்னு சொல்லு. என்னக்கா என்னையவே திட்டுறீங்க? ஐயர் கேட்க சொன்னார்னு உங்களை கேட்க வந்தேன், இன்னமும் நானே சொன்ன மாதிரி என்ன திட்டுறீங்க? எப்போ பாரு திட்டிக்கிட்டு. பின்ன வேற என்ன பண்றது ஜானகி? அவளோட கோவம் எல்லாம் என் மேலதான். என்கிட்ட அவளோட கோவத்தை எல்லாம் காட்ட முடியாது, ஏன்னா நான் அவளோட மாமியார் இல்லையா? அதான் உன்கிட்ட காட்டிட்டா. கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, டென்ஷனா இருக்கு. என் இடத்துக்கு மாப்பிள்ள வந்திருக்கணும், ஏன் இன்னும் வரலன்னு டென்ஷனா இருக்கு. எங்க இருக்காரு, எப்ப வருவாருன்னு தெரிஞ்சாலாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வேணா நான் ஒரு தடவை போன் பண்ணி பாக்குறேன். வீட்டுல இருந்து அவரு கிளம்பிட்டாரா இல்லையா, இங்க எப்ப வந்து சேருவாருன்னு கேட்டுடுறேன். ஆனால் அப்படி நான் ஃபோன் பண்ணனா அவர் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது? ஆனால் எதுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுறது நல்லது? அம்மா அம்மா, அவருக்கு ஃபோன் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா நேற்றுலேருந்து அவரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். அம்மா, நேற்றுலேருந்து லைன் கிடைக்காதப்போ இப்போ மட்டும் எப்படி கிடைக்கும்? அம்மா, எனக்கு என்ன தோணுது தெரியுமா? ஒருவேளை அவர் கல்யாண ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டாரா என்ன? ஒருவேளை இப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு அவரோட மூடை மாற்றிக்கிட்டாரா? இல்லைம்மா, நான் சும்மா கிண்டல் பண்ணம்மா. எதுக்கு என்ன மிரட்டுற மாதிரி இப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல நான் மனசில் எது பட்டாலும் வெளிப்படையாக சொல்லிடுவேன்னு. ஆனால் நேற்றுலேருந்து அவரோட ஃபோன் நாட் ரீச்சபிள். உனக்கு எப்படி தெரியும்? நீ அவருக்கு ஃபோன் பண்ணியா? எதுக்கு ஃபோன் பண்ண? என்னக்கா இது, ஃபோன் தானே பண்ணியிருக்கா? எதுக்கு தேவையில்லாமல் குறுக்க பேசாத ஜானகி. எனக்கு தெரியும், காரணம் இல்லாமல் இவன் பிருத்திவிக்கு ஃபோன் பண்ண மாட்டா. வந்துட்டாரு. வாங்கம்மா. ஜானகி, நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. ஆ, நீங்க போங்க, நான் எடுத்து நான் போறேன். எப்படி குரங்கு மாதிரி ஆடிட்டு வரேன் பாரு.
அவனோட கல்யாணத்தை நினைச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல இருக்கு. இருக்காத அப்படின்னு என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறானே. நல்லா இருப்பா. நான் முதல்ல மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்கிறேன். அம்மா, நீங்க மாப்பிளைய அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஏன்னா பூஜைக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத, அம்மா கூட போங்க. வா, போயிட்டு வாங்க. பாப்பா, ஹாய் சிஸ்டர்-இன்-லா. ஹலோ, வாப்பா போலாம். நீ என் கூட உள்ள வா. விருந்தாளிகளை கவனிக்கணும்ல, கொஞ்சம் வந்து உதவி பண்ணு வா. ஐயோம்மா ப்ளீஸ், அதெல்லாம் என்னால முடியாது. நான் அக்கா வர்ஜென்ட்ட பார்க்கணும். அக்காவை அப்புறமா பாத்துக்கலாம். நீ முதல்ல என் கூட வா. வா, வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. பாத்து பாத்து மெதுவா போங்க. நீ கவலைப்படாத, உன் ஜானகி ஆண்டி இருக்கால, உன் வேலையை நான் பண்றேன். ரித்வி வந்துட்டாருன்னு பிரீதா கிட்ட போய் நான் சொல்லிட்டு வரேன். மாப்பிள்ள ரூமுக்கு நான் கூட்டிட்டு வரேன். நேத்துல இருந்து பிரீதா பேசவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால, நான் போய் அவளை பேச வைக்கிறேன். ஜானகி ஆண்டி, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா என்ன? இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி. உங்க ரெண்டு பேரையும் பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாலும் அது உடனே எனக்கு தெரிஞ்சிடும். ஐயோ அதி, ஸ்ருதி, விருந்தாளிகளை கவனிக்கணும்னு சொன்னல, சீக்கிரம் வா. சரி, நான் உள்ள போறேன், இல்லனா அம்மா என்ன கொன்னுடுவாங்க. நான் போ போ. என்னது, நீ மும்பை ரெஸ்டாரன்ட் பிரான்ச்சுக்கு தானே போற? அந்த பக்கம் போகாம ஏன் இந்த பக்கம் போயிட்டு இருக்க? பாரு, உனக்கே தெரியல, நீ ரொம்ப ஓரா பேசிட்டு இருக்க. எதுக்கு நீ என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற கரண்? நீ எங்க போறனாவது என்கிட்ட சொல்ல. நான் சொல்றேன்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றதுக்கு ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்க, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ரிலாக்ஸ், ஹைப்பர் ஆகாத, ஹைப்பர் ஆகாத. இல்ல, இதை பார்க்கும்போது தெரிஞ்ச இடமா தெரிஞ்சது, அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஆக்சுவலா நீ ஹைவேல தானே போயிருக்கணும். ஐயோ, உனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு எதுவும் தெரியாதா? ஹைவேஸ்ல டிராபிக், அதனால தான் இந்த வழியா வந்திருக்கேன். ஓகே, ரிலாக்ஸ். நான் என்ன பிரீதாவோட கல்யாணத்துக்கு, ஐ மீன் அவ கல்யாணத்தை நிறுத்தவ போயிட்டு இருக்கேன். ஆப்வியஸ்லி அவ கல்யாணத்தை நீ நிறுத்த போல. அவ கல்யாணத்தை நீ நிறுத்த போறன்னு நான் எப்ப சொன்னேன்? எப்படி இருந்தாலும் அவங்க வென்யூக்கு போய் அவங்க கல்யாணத்தை நிறுத்துறதா இருந்தா நேரா போய் லெஃப்ட்ல நம்ம எடுக்கணும். நாம இப்ப நேரா தானே போறோம். இட்ஸ் ஓகே. ஓகே, என்னாச்சு? ஏன் லெஃப்ட் எடுத்த? ஏண்டா நீ லெஃப்ட் எடுத்த? நீ வெட்டிங் வென்யூக்கு போறியா என்ன? கரண், உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்க, நீ எதுக்கு இப்ப லெஃப்ட் எடுத்த? நீ என்ன பண்ற? வெட்டிங் வென்யூக்கா நீ போயிட்டு இருக்க? கரண், என்னாச்சு? வண்டி ரிப்பேரா? என்னாச்சு? எனக்கு தாகமா இருக்கு. என்ன பண்ற? தண்ணி குடிச்சிட்டு வரேன். டேய், தண்ணி வண்டில கூட இருக்கு. கரண், எங்க போற? நீ எங்க போறன்னு எனக்கு தெரியும். இத ஓவாயால சொல்ல வைக்கணும்னு நினைச்சேன். நீ இவ்வளவு புத்திசாலித்தனமா எங்கிட்ட இருந்து மறைச்சாலும் சரி, எக்ஸாக்டா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாமா, பிருத்வி வந்துட்டாரு. அந்த ஸ்ருதி இருக்காளே, அவகிட்ட நான் சொன்னேன், பிருத்வி வந்ததும் முதல்ல என்கிட்ட சொல்லுன்னு. ஆனா எங்க மறந்துட்ட போல இருக்கு. நல்ல வாயை மட்டும் கிழிப்பா, ஆனா எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. அதுக்காக தான் இவகிட்ட எந்த வேலையுமே சொல்றது இல்ல. நான் இப்ப போய் பிருத்வி கிட்ட பேசி ஆகணும். சீக்கிரமா இந்த கல்யாணம் வேண்டாம், நான் பிருத்வி கிட்ட சொல்லி ஆகணும். இப்போ சொல்லனா வேற எப்ப சொல்றது? மண்டபத்துல போய் நின்னுகிட்டு பிருத்வி இந்த கல்யாணம் வேண்டாம் சொல்ல சொல்லுமா? நான் அம்மாக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். என்னாச்சு? வா, வரணுமா? ஆ, மண்டபத்துக்கா? ஆனா ஏன் இவ்வளவு சீக்கிரம்? போன தடவை இவ்வளவு சீக்கிரம் போலையே. அது வந்து நான் நிறைய கல்யாணத்தை பாத்திருக்கேன். மாப்பிள்ளையும் பொண்ணும் ரொம்ப நேரம் கழிச்சுதான் மண்டபத்துக்கு வருவாங்க. நான் உன்ன மண்டபத்துக்கு கூட்டிட்டு போக வரல. மண்டபம் போறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. நான் உன்னை பிருத்திவியோட ரூமுக்கு கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு பிருத்திவி கிட்ட சொல்லணும்ல. வா, சீக்கிரம் போலாம். ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் சொல்றியோ அவ்வளவு நல்லது. வாமா, வா.
என்னமா இந்த வேலைய நாம சுத்தி கிட்ட தான கொடுத்தோம்னு நீ யோசிக்கிறல்ல? சுத்தி வரமாட்டா. அவள உங்க அம்மா கூட்டிட்டு போயிருக்காங்க. அவளுக்கு வேற வேலை கொடுத்திருக்காங்க. அதனால தான் நான் உன்ன கூட்டிட்டு போக வந்திருக்கேன். வா சீக்கிரம் வாமா. ஆனா ஜானகி ஆண்டி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? எனக்கு தெரியும். நீ கரண் மேல கோவமா இருக்க. அவன உனக்கு பிடிக்கல. நீ அவன வெறுக்க கூட செய்யலாமா? ஆனா எனக்கு இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும். நீ கரணை பத்தி உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் சரி, ஆனா பிருத்திவிய பத்தி உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இங்க பாருமா, நீ உங்க அம்மா சொன்னதுனாலயோ இல்ல உங்க அம்மா சந்தோஷத்துக்காகவோ இந்த மாதிரி மோசமான பிருத்திவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கறத விட நீ இப்படியே சந்தோஷமா எங்க கூடவே இருந்துடலாமா? நீ கரணை திட்டணும்னு நினைக்கிறேல்ல, நல்லா திட்டுமா. நானும் கூட சேர்ந்து அவனை திட்டுறேன். இங்க பாருமா, ஆனா நீ பிருத்திவியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காதமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா.